கல்வி அடக்கட்டளை நடத்தும் குழந்தைகளின் திருக்குறள் கதை சொல்லும் போட்டி. இதோ குழந்தைகளின் திருக்குறள் கதையை கேட்கலாமா? கதை. ஒரு ஊர்ல ஒரு கடைக்காரங்க இருந்தாங்களா. ஃபோன் பண்ணி அவரு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து சாமான்கள்லாம் வீட்டில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு கையில் போட்டு எடுத்துட்டு போனாங்க. கடவுளாம் திறந்து நீங்கிச்சான். வரல தொண்டன கூட அவர் சோபங்கள் பட்டு நின்றாரா பட்டு நின்றாரா. அப்பமா அவர் கூப்பிட்டாராம், ஆனால் அவர் இரண்டுக்கவே இல்லையா. அப்பமா கிட்ட போய் வேட்டி பார்த்தாராம், ஆனால் அவர் இரண்டுவே இல்லையா, அவர் இறந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சி வெளியே போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இதே மாதிரி அவர் செத்துட்டாரு இறந்துட்டாரு அதை சொல்லி அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நீ தான் அவரை கொலை பண்ணியிருக்க அப்படின்னு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்துச்சான். அப்புறமா ஸ்டேஷனுக்கு போய் நீரை திருட்டு அவளை நீரா பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். நான் கிடையாது, நான் ஒரு கடைக்காரங்க, அவர் ஒரு சாமான்லாம் கேட்டாரு அதனால் போய் எட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் வந்து போலீஸ் அவரை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சான். அதுக்கப்புறமா தீவன விசாரணை நடத்தி அப்போ வந்து ரிப்போர்ட் அடித்தான். அந்த ரிப்போர்ட்டில் வந்து அவரே உடம்பு சரியாமல் இறந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னபோது போலீஸ் வந்து சாரி அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. குழந்தைகளின் சிறந்த பேச்சு திறமைகளை லைக் செய்து சாதனை படைக்க உதவுங்கள். நன்றி.